கணபதி துணையுடன் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு: முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது. கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவகிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ்வமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின் படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 17-11-2024 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை த்விதியை திதி, ரோகிணி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிரஹோரை விருச்சக லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், அவிட்டம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி நவம்பர் மாதம்
பதினெட்டு பதினொன்று 2024 திங்கட்கிழமை, தேய்பிறை திருத்தியை திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், நேத்திரம் இரண்டு, ஜீவன் ஒன்று, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை தனுசு லக்னத்தில். புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, நவம்பர் மாதம் 20/11/2024 புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், நேத்திரம் இரண்டு, ஜீவன் ஒன்று, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில். புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சதயம், பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி, நவம்பர் மாதம் 11/11/2024 வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, பூசம் நட்சத்திரம், நேத்திரம் இரண்டு, ஜீவன் பூஜ்யம், சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சுக்கிரஹோரை தனுசு லக்னத்தில். புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி, மகம், கிருத்திகை, உத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12 தேதி நவம்பர் மாதம் 27/11/2024 புதன்கிழமை தேய்பிறை துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம், சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13 தேதி நவம்பர் மாதம் 28/11/2024 வியாழக்கிழமை தேய்பிறை திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சுக்கிரஹோரை தனுசு லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம், சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.